இல்ல ஜாதி பத்தி எங்கன்னா சொல்லிருக்கோம் அதனால டயலாக் யாராவது எதனா ஒரு ஜாதி பேர் சொல்லியிருக்கா ஆக்சுவலா ஸ்கிரீன் பிளேயோட பேட்டர்ன் அந்த மாதிரி நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்க பாத்தீங்க ஸோ அதுல டிராவல் வந்து அந்த மாதிரி இருக்கும் இந்த கதை வந்து முன்னாடி ஒரு நாள்ல நடந்தது இங்க இருந்து இப்படி ஓப்பன் ஆகுது இந்த இந்த ஃபிளாஷ்பேக் முன்னாடி என்ன இருந்தது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்பர் 6 வாத்தியார் கால்பந்தாட்ட குழு இன்னைக்கு வந்து படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க ஸோ படம் வந்து செப்டம்பர் 15 வந்து எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகுது ரொம்ப காம்படிஷனான ஒரு டைம் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க நாங்கள் மக்களையும் இந்த கதையில் இருக்க அந்த தரமான ஒரு கருவியும் நம்பி மட்டும்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நீங்கள் இந்த படத்தை பார்த்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் தான் பல படங்கள் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு என்ன தோணுனாலும் இந்த படத்துடைய ப்ளஸ் ஆர் மைனஸையும் நீங்கள் எழுதணும் ஏன்னா கால்பந்து விளையாட்டை மையமாக வச்சு ரொம்ப வில்லேஜில் ஒரு ஏழை மக்களுடைய இந்த பசங்க வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆடுறதுலேயே வந்து அவங்களுடைய கஷ்டம் இருக்குது ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்றத ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம் எல்லா படம் மாதிரியும் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் ஒலிம்பிக் ட்ரை பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணல இங்கே நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறதே எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் இருக்குது ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையாக இந்த கதையில் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து யாருடைய விஷயத்தையும் நம்ம மனசையும் தாக்குற மாதிரி எந்த ஒரு இதுவும் நாங்கள் பதிவு பண்ணல படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெருசாக போய் சேரும் ரிவ்யூ வந்து ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அதனால் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க இன்னும் நாங்கள் என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல படம் இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணணும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்குது இப்போ அடுத்தடுத்த படங்களும் நாங்கள் கொடுக்க போகிறோம் நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்குது எங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்டான ஒரு மூவி இது அதனால எல்லாரையுமே பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ இல்லை ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்த்தீங்க இவ்வளோ நேரம் ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் இந்த படத்தை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ தேங்க்யூ எல்லாரும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வாத்தியார் கால்பந்தாட்ட குழு படத்தோட இசையமைப்பாளர் ஏஜே அலி மிர்சா முதல்ல பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்பந்தாட்டத்தை பேஸ் பண்ணியான ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டு அதில் இருக்கிற அவங்களுடைய கான்ஃப்ளிக்ஸு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக இயக்குனர் படம் பிடிச்சிருக்காரு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நாங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம் அந்த டைமில் லாக்டவுன் பீரியடு அப்பப்போ போயிட்டுருக்கிற தருணம் ஸோ படம் நீங்கள் பார்த்து உங்களுடைய கைண்ட் ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் வாத்தியார் கால்பந்தாட்ட குழு படத்தோட ப்ரெஸ் ஷோவில் இருக்கும் படம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த படத்தை பற்றி நல்ல ரிவ்யூவாக எழுதுங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இந்த மாதிரி அப்கமிங் ஹீரோஸ் எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு வெளியில் வர முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை உங்களால் எவ்வளோ கொண்டு போய் வெளியில் சேர்க்க முடியுமோ அதை சேருங்க எங்களை மாதிரி டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து கால்பந்தாட்ட குழு வாத்தியார் கால்பந்தாட்ட குழு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் வந்து கால்பந்தாட்டத்தை பற்றி தான் மெயினாக தீம் அது ஸோ அதில் நான் நெகட்டிவ் பண்ணியிருக்கேன் என்னோடய நேம் இளையா பத்திரிகைகளை எழுதும்போது எங்களோட பேர்களையும் மென்ஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா நாங்கள் வெளியில் சொல்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ நம்முடைய வாத்தியார் கால்பந்தாட்ட குழு அப்படின்ற நம்முடைய படம் வந்து இப்போ திரையில் வந்திருக்கு நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இது வந்து ஒரு புது ஃப்ரெஷ் டீமாக எங்களுடைய இயக்குனர் வந்து இதை பண்ணியிருக்காங்க இதில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லோருமே அவங்களுடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம் அதில் ஹீரோ அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இப்போ எல்லாருமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க பாட்டும் சரி கருத்தும் சரி அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷனு எல்லாமே வந்து நிறைவாக அமைஞ்சிருக்கதான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை நன்றி பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க படத்தை ஃபஸ்ட்டு ஹரியானா வந்து என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன ரோல் இருக்குது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் நிறைய பேருக்கு இதில் புதுசாக வாய்ப்பு கொடுத்துருக்காரு எல்லாம் நிறைய புதுமுகங்கள் தான் இந்த புதுமுகங்களுக்கு உங்களோட ரைட்டிங் தான் வந்து பெரிய அளவில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண போகுது ஸோ மியூசிக் டேரக்டர்லேருந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படங்களை பண்ணியிருக்காங்க இந்த ரிலீஸு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் படத்தை படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் எல்லாம் இருக்குது எல்லாருக்குமே வணக்கம் நன்றி இல்லை ஜாதி பற்றி எங்கன்னா சொல்லியிருக்கோம் அதனால் டைலாக் யாராவது எதனா ஒரு ஜாதி பேர் சொல்லியிருக்கா எல்லாருமே வந்து
இல்ல அது சாதாரண ஒரு கூலிகார பசங்க பேசுறாங்க, எதனா ஒரு ஜாதி பேரை சொல்லி இந்த ஜாதியில இருந்து சொல்றாங்களா? இல்ல அப்படி இல்ல, அந்த கதைக்கு என்ன தேவையோ நான் அதை தான் வச்சிருந்தேன். மேபி அது உங்களுக்கு அப்படி தோணுச்சான்னு தெரியல. நான் வந்து ஏன்னா எங்களுடைய வீட்டிலேயே வந்து இளைய கேரக்டர் சொல்லியிருக்கோம், வர்றவங்க எல்லாம் வந்து ஃபுட்பால் கிரிக்கெட்னு போயிட்டாங்கன்னா அப்ப நம்ம களத்துல வேலை பாக்குறது யாரு இருக்கா? ஆமா அதுதான், அங்க ஜாதின்றது வரக்கூடாது. அங்க வந்து ஒரு அதிகார, அதாவது வசதி படைச்சவங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்ற, அவங்க அடியில வேலை பாக்குறது ஆள் இல்லாத போது அவங்க எல்லாம் இவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்ப நம்ம களத்துல யாரு வேலை பாக்குறது அப்படின்றத விஷயத்த சொல்லியிருக்காருதோட ஜாதின்ற விஷயத்த சொல்லல. அதாவது இங்க ஜாதின்றது எங்கேயுமே வராது. அதாவது ரூலிங், அதாவது யாரு பண பலம் வச்சிருக்கிறாங்க, யாரு இங்க கீழே வேலை பாக்குறாங்க, இந்த ரெண்டு வர்க்கத்துக்கு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதாவது கீழ் ஜாதியில இருக்கிறவங்க கூட ஒருத்தன் ஒரு பணக்காரனா இருந்தான்னா அவனுடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும்ன்றதான் நம்ம சொல்ல வரோம். ஆமா, அதாவது ஒருத்தன் எவன் கீழ் ஜாதியில இருக்கிறவங்க கூட ஒரு பெரிய மரம் வண்டி வச்சிருக்கலாம், அவனுடைய மென்டாலிட்டி என்ன, அவன் அந்த பணம்ன்ற இடத்துக்கு அடைஞ்சிட்டான்னா அவன் கீழே இருக்கிறவன தான் நினைக்கிறான். அதுல வந்து ஜாதி வர்க்கம் வராது. பணம், பணம் இல்லாத வேலை பாக்குறவங்க, அப்ப நமக்கு இவங்கெல்லாம் கால்பந்தாட்டம் கிரிக்கெட்னு போயிட்டாங்கன்னா அப்ப நம்ம இடத்துல வேலை பாக்குறதுக்கு, ஏன்னா நம்ம வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் சொல்லு, ஏன்னா நாளைக்கு 10 பேர் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவான், அதையும் எல்லாம் மென்ஷன் பண்றாங்க. வெறும் அவங்க கிட்ட இருக்கிறவங்க வளர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்களா தாண்டி அவன் இந்த கீழ் ஜாதி பசங்க மேல போறாங்க அப்படின்றதெல்லாம் எதுவும் நம்ம சொல்லலாம். இதுல கூட ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில கூட சொல்லுவார், அந்த ஹெட் சொல்லுவார், முன்னையே வந்து அரசியல் அது இதுன்னு இருக்கு. ஆக்சுவலி அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் இருக்கிறாங்க. ஸோ இங்க அந்த மரக்காரருடைய இன்ஃபுளுன்ஸ்ல தான் ஒரு அரசியல்வாதிங்க போயிட்டு இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும் செய்யறதுக்காக இவங்க மாறுறாங்களே தவிர்த்து அங்க அந்த மாதிரி எதுவுமே இங்க சித்தரிக்கப்படல. இல்ல அது என்னன்னா அது ஒரு ஆக்சுவலா ஸ்கிரீன் பிளேவோட பேட்டர்ன் அந்த மாதிரி, நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடல, நீங்க பாத்தீங்க. சோ அதுல டிராவல் வந்து அந்த மாதிரி இருக்கும். இந்த கதை வந்து முன்னாடி ஒரு நாள்ல நடந்தது, இங்க இருந்து இப்படி ஓபன் ஆகுது, இந்த இந்த பிளாஷ்பேக் முன்னாடி நடந்தது, அந்த மாதிரி ஒரு 3 இடத்துல வந்து டிராவல் இருந்ததுனாலதான் அந்த டைலாக் நான் 3 இடத்துல வச்சிருந்தேன். இங்க நான் தானே நெஞ்சு நிமித்தி நிக்கிற அதிகார வர்க்கம் இருக்கிற வரைக்கும் நாங்களாம் எப்படி முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொன்னது அந்த 3 இடத்துலயும் ஆடியன்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும் தான். மற்றபடி ஜாதியா எதுவும் சொல்ல. எல்லாருக்கும் நன்றி. அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் எங்க படத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து தரமான படம். அடுத்தது நாங்க போறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.